டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். உத்தம வில்லன் பட வெளியீட்டின் போது தன்கிட்ட வாங்கிய 10 கோடி ரூபாய் பணத்தை நடிகர் கமல்ஹாசன் 4 வருஷம் ஆகியும் திருப்பி தரலன்னு தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தயாரிப்பாளர் சங்கத்துல புகார் கொடுத்திருக்காரு. உலக நாயகன் கமல் யாருங்கிறது ஊருக்கே தெரியும். சினிமாவில் பெயர் வாங்கினதை விட அவர் கட்சி ஆரம்பிச்சு பெயர் வாங்கினதை விட பிக்பாஸ் வீட்டில் போட்டியாளர்களுக்கு நல்ல வழி போதிச்சு அதன் மூலமாக வாங்கிய பெயர் தான் அதிகம். காரணம், அவருடைய பேச்சில் அவ்வளவு நியாயமும் அவ்வளவு நேர்மையும் இருக்கும் என்கிறது தான். அப்படிப்பட்ட கமல்ஹாசன் மீது இப்போது எழுந்துள்ள இந்த புகார் ரொம்பவே பெரியது. அவருடைய ஒட்டுமொத்த புகழுக்குமே கலங்கம் விளைவிக்கக்கூடிய அளவில் அந்த புகார் எழுந்திருக்கு. கடந்த 2015 கமல்ஹாசனுடைய நடிப்பில் உருவான உத்தம வில்லன் படம் வெளியாகிறதுல சில சிக்கல்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து கமல்ஹாசன் தன்னை அணுகியதாகவும் தன்னுடைய தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிச்சு கொடுப்பதாக கூறி முன்பணமாக 10 கோடி ரூபாயை கேட்டு பெற்றதாகவும் ஞானவேல் ராஜா சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் 4 வருஷம் ஆகியும் இதுவரை தன்னுடைய படத்தில் நடிக்க அவர் முன் வரலனோ 10 கோடி ரூபாய் பணத்தையும் திருப்பி தரலனோ ஞானவேல் ராஜா தயாரிப்பாளர் சங்கத்தில் அளித்த புகார் மனுவில் சொல்லியிருக்காரு. கமல்ஹாசன் மீது பிரபல சினிமா தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜா கொடுத்திருக்கிற இந்த புகார் சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.